ரைட் ஸோ நாவ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஒரு கிராமர் நோட் எடுத்துக்கோங்க யூ ஜஸ்ட் டேக் யுவர் கிராமர் நோட் அண்டு ரைட் திஸ் இது எல்லாமே உங்களுடைய கிராமர் நோட்டில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும் காப்பி பண்ணிடணும் சரியா கிராமர் டென்சஸ்ன்னு போட்டுக்கோங்க திஸ் இஸ் கொஷின் நம்பர் தேர்ட்டீன் என்ன கொடுத்துருக்காங்க சூஸ் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் த மோஸ்ட் tense டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வீடு கொடுத்துருக்காங்க இல்லையா ரைட் இப்படி நமக்கு கொஷின் கேப்பாங்க. இது நமக்கு ஒரு மார்க் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீனில் கேட்டிருக்காங்க ரைட் எக்ஸசைஸ் சரவணன் ஆல்வேஸ் டேஸ் ஃபார் வாக் இன் த மார்னிங் இப்போ இந்த இடத்துல கீவேட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டென்ஸ் என்ன அப்படின்றத காட்டுறோம் இப்போ ஆல்வேஸ் அப்படின்றது சிம்பிள் பெர்சன்டென்ஸ்க்கான கீவேட் அப்போ சிம்பிள் பெர்சன்டென்ஸ்க்கான கீவே அப்படின்றது வரக்கூடிய வேபில் நம்ம எழுது தேர்ட் பர்சன் சிங்குலரில் நம்ம வேர்பூட எஸ்ஐத்தி எழுது எழுதுகிறோம் அப்போ சரவணன் கீன்னு எடுத்துக்கலாமா அப்போ என்ன எடுத்துக்கலாம் வேப் வந்து இந்த இடத்துல கோ அப்படின்னு இருந்திருக்கும் அப்போ அதுக்கான பர்சன்டென்ஸ் வேப் என்ன இருந்திருக்கும் கோஸாக இருந்திருக்கோம் தட் இஸ் த ஆன்சர் அப்போ சரவணன் ஆல்வேஸ் கோஸ் பாரிய walk in த மார்னிங் இதுதா வந்து உங்களுடைய ஆன்சர் சரி இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா ரைட் இந்த கொஷின் அதுக்கப் அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோங்க என்ன ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த tenses டென்ஸஸ்க்கான structure எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு சிம்பிள் பெர்சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம்ஆர்இஸ்ஆர்ஆர் வேர்ப் கூட எஸ்இஎஸ்ஐஎஸ் இது சிம்பிள் பர்சன்டென்ஸ்க்கான structure

Subject plus had plus V three V three in the sense past participle. Eighth one past perfect continuous. Subject plus had plus been plus verb plus ing. Ninth one simple future. Subject plus shall or will plus V one. Future continuous. Tenth one future continuous. Subject plus shall or will. பி பிளஸ் வ ப்ளஸ் ஐஎன்ஜி நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஷெல்ஆர் வெல் பிளஸ் ஹவ் ப்ளஸ் வி த்ரீ த லாஸ்ட் டென்ஸ் இஸ் த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷெல்ஆர் வெல் பிளஸ் ஹவ் பிளஸ் பீன் பிளஸ் ஐஎன்ஜி இந்த ட்வெல் டென்ஸையும் நீங்கள் கிராமர் நோட்டில் கண்டிப்பாக காப்பி பண்ணியிருக்கணும் சரியா ரைட் இதுதான் அந்த டுவெல் டென்சஸ்க்கான ஸ்ட்ரக்சர் ஓகேவா ரைட் ஸோ இந்த டுவெல் டென்சஸ்க்கான இந்த ஸ்ட்ரக்சரை மீன் பண்ணி தான் நமக்கு இந்த தியரட்டிக்கலாக நமக்கு இந்த புக்கில் நிறைய கொடுத்துருக்குறாங்க இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன படிக்கணும் கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கணும் சரியா ரைட் இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ கேட்டாலும் யூ ஹாவ் டு ஸ்ட ஸ்டடி வெல் ஃபார் திஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா ரைட்